ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய நவராத்திரி வாழ்த்துக்கள். நவராத்திரி ஆரம்பிக்க போகுது, அதுக்கு வந்துட்டு நம்ம டெய்லி நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாத சாமிக்கு நைவேத்தியம் வைப்போம். இங்கே நான் 9 பிரசாதம் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த 9 பிரசாதமும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரே வீடியோவில் பார்க்கலாம். வாங்க முதல்ல வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். உளுத்தம் பருப்பை நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன், உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம மிளகு சீரகம் கொஞ்சமாக இடித்து வச்சு அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிக்க வேண்டியது தான். நல்ல மொறு மொறுன்னு மெதுவடை உங்களுக்கு கிடச்சிரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போது வடையை அதில் போட்டுற வேண்டியது தான். வடை மாவு ரொம்ப கெட்டியாக அரைக்க வேண்டாம், அப்புறமா ஹார்ட் ஆகிடும் வடை. ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். வெங்காயம்லாம் நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. சில வெங்காயம் போட்டும் நீங்கள் நெய்வேத்தியம் வைப்பீங்கனாக்கா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வடை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துட வேண்டியது தான். இப்போது நம்ம அடுத்த டிஷ் என்னன்னு பார்க்கலாம். நம்மளுடைய அடுத்த ரெசிபி போஹா. அதுக்கு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிச்சிடலாம். அது கூடவே வேர்க்கடலை. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் போடணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து பெருங்காயம், மஞ்சள் தூள், இது அவல் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நான் ஊற வச்சு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்தா இந்த மாதிரி உதிரா இருக்கும். இப்போ இந்த அவல் வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கிளறிட்டு இதில் வேணுங்கிற அளவுக்கு எலுமிச்சை சாறு, லெமன் ஜூஸ் நம்ம சேர்த்து இறக்க வேண்டியது தான். குவிக்காக உங்களுக்கு போகா ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். போகா ரெடி. இப்போ அடுத்த டிஷ் என்னங்கிறத பார்க்கலாம். தேர்ட் ரெசிபி வந்துட்டு பட்டாணி மாங்காய் சுண்டல் பண்ண போகிறோம். அதுக்கு கடுகு முதல்ல தாளிச்சிக்கணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்கோங்க. இது பீச்லலாம் விற்பாங்க பார்த்தீங்களா, பட்டாணி மாங்காய் தேங்காய் சுண்டல், அதுதான். இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம். அது ரெண்டும் பொரிஞ்சதோ பச்சை மிளகாய் கருவேப்பிலை, அடுத்து பெருங்காயம், அதுக்கடுத்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பட்டாணி. இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். காஞ்ச பட்டாணி, நான் பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். வெள்ளை பட்டாணி வேணும்னாலும் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். துருவண்ணை தேங்காய், அடுத்து கொத்தமல்லி போடுங்க. சர்வ் பண்ணும்போது மாங்காய் அதில் தூவிக்க வேண்டியது தான். இப்போ போட வேண்டாம் மாங்காய். ஸோ தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி. நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இப்போ 4வது பிரசாதம் வந்துட்டு தேங்காய் சாதம் பார்க்க போறோம். நல்ல துருவி எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை வெறும் வாணலியில லேசா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி அந்த ஈரப்பதம் போற அளவுக்கு வறுத்துடணும். இப்போ இதை எடுத்து ஒரு கப்ல மாத்திரலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் நான். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெயில பொரிச்சாதான் நல்லா இருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்க்கணும். உளுந்தும் கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. அடுத்து முந்திரி, முந்திரி போட்டுட்டு காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை இதில் போட்டு கிளறணும். இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா தேங்காய் துருவல், அதையும் இதில் சேர்த்தா தேங்காய் சாதம் ரெடி. நல்ல வாசனையா இருக்கும் இது. ஸோ இந்த பிரசாதமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பிரசாதம் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மளோட அடுத்த பிரசாதம் வேர்க்கடலை சுண்டல்.
அதுக்கு எண்ணெய் காய வச்சிருக்கேன். கடுகு தாளிச்சாச்சு. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து வரமிளகா, அடுத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வேர்க்கடலை, வேர்க்கடலை வந்துட்டு நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு, அதனால் நம்ம இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்தா போதும். அடுத்து கேரட் போட்டுடலாம். கேரட்டும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, ஏன்னா ஏற்கனவே வேர்க்கடலையில் உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கு மேலே துருவன தேங்காய் போட்டால் நம்மளுடைய வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆகிடும். ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஆனது. ஸோ இப்போ அடுத்த ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்த டிஷ் வந்துட்டு கருப்பு கடலை சுண்டல் பார்க்க போகிறோம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சாச்சு. அடுத்து உளுத்தம்பருப்பு சேர்த்துற வேண்டியது தான். அடுத்து வரமிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அடுத்து வேக வச்சு எடுத்து கருப்பு கடலை. கடலையை வந்துட்டு ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4-5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். நான் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். தேங்காய் துருவன் சேர்த்துடலாம். இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் இட்லி பொடி சேர்க்குறேன். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. ஸோ நம்மளுடைய கருப்பு கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரசாரமாக இருக்கும். இப்போ அடுத்த டிஷ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மளோ அடுத்த பிரசாதம் லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா எலுமிச்சை சாதம்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் வாசனை நல்லாயிருக்கும். கடுகு தாளிச்சாச்சு. அடுத்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து முந்திரி, இது செவந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துடணும். அடுத்து பெருங்காயத்தூள், ஒரு எலுமிச்சை பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதுலேயே வந்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த தண்ணி சேர்க்கலைன்னா போட்ட உடனே கசந்துடும் எலுமிச்சை சாறு நீங்கள் போட்ட உடனே. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம், வடித்து வச்சுருக்க சாதம் போட்டு கிளறிட்டா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். லெமன் ரைஸ் ரெடி. இப்போது அடுத்த பிரசாதம் என்னன்றது பார்க்கலாம். அடுத்த பிரசாதம் கடலைப்பருப்பு சுண்டல் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். கடுகு தாளிச்சாச்சு. அடுத்து உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை. இப்போது கடலைப்பருப்பு சேர்க்குறோம். கடலைப்பருப்பை 1/2 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு உதிரு உதிரா. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். துருவின தேங்காய் இவ்வளோதாங்க. கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த டிஷ் என்னங்கிறது பார்க்கலாம். 9வது ரெசிபி வந்துட்டு ரவ கேசரி. ஸோ நெய்யும் எண்ணெயும் நான் கலந்து வச்சிருக்கேன் இதில். இப்போ முந்திரி முதல்ல சேர்த்துடலாம். முந்திரி கொஞ்சம் செவந்ததும் காஞ்ச திராட்சை சேர்த்துடலாம். இப்போ இதுலேயே ரவை சேர்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் 3 பங்கு தண்ணி வந்துட்டு தனியாக கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. 3 பங்கும் சேர்க்க வேண்டாம் தண்ணி, பார்த்துக்கிட்டு அளவு. ஏன்னா திடீர்னு பத்தலைனாக்கா இமீடியட்டாக கொதிக்க வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி கொதிக்க வச்சுக்கிறது பெட்டர். இந்த மாதிரி நம்மளோட அந்த எண்ணெய் நெய் ஊற்றிருக்கிறதுல ரவை இப்படி பொறிஞ்சு வந்தால் தான் கேசரி நல்லா உதிரு உதிராக பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும். இப்போது கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்க்கணும். இப்போ இதில் ரவை அப்படியே வேகணும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறமா சர்க்கரையும் சேர்க்கணும் இதில். அப்போ திரும்ப இலகும் உங்களுக்கு. இப்போது கேசரி கலர் சேர்த்துடலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் எல்லோ போடுவாங்க.
இப்போ இதில் சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரையும் நான் ஈக்குவலாக எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டது கொஞ்சம் இலகும். தண்ணி ஊற்றும் போது வந்துட்டு கேஸை வந்துட்டு ஃப்ளேம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றுங்க, இல்லைன்னா பொங்க ஆரம்பிச்சிடும். இதுவே பாருங்கள் நல்லா உதிரு உதிராக வருது. இப்போது ஏலக்காய் தூள் சேர்க்கணும். கொஞ்சம் இது கிளறிட்டே இருக்கணும் கேசரிக்கு. பாருங்கள் இலகி திரும்ப அதை அப்படியே சேர்ந்து இருந்தாப்பில் வருது. இப்போ ஊற்றுற நெய்யெல்லாம் உங்களுக்கு வெளியில் வந்துடும். பாருங்கள் அப்படியே வந்துட்டு நல்லா உதிர உதிராக வர ஆரம்பிச்சிருச்சு. ஊற்றின நெய்யும் உங்களுக்கு சைடெல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் நெய் மேலே சேர்த்திங்கன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நெய் ஊற்றியாச்சு, அவ்வளோதான், ரவை கேசரி ரெடி. ஸோ இதே மாதிரியே நவராத்திரிக்கு 9 வகையான பிரசாதங்கள் டெய்லி ஒவ்வொன்று நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு படைங்க. எல்லாருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.